Praise the Lord, welcome you all to Our Thoughts. 8 pillars for a successful family life குறித்துதான் தொடர்ந்து இன்னைக்கும் பேச போறோம். பெர்செப்ஷன் பத்தி பார்த்தோம், பிராக்டிஸ், பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பவர் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ். 2019 ஆண்டுல நாங்க இங்கிலாந்து தேசத்துல இருந்தோம். சோ அந்த சமயத்துல காலையில பிள்ளைங்களை ஸ்கூல்ல பிக்கப் பண்றதும் டிராப் பண்றதும் என்னோட வேலை தான். ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் ஒரு 750 meters தூரம் தான் இருக்கும். சோ நடந்துதான் போவோம். தினசரி இப்படி பிள்ளைங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ற சமயத்துல ஒரு பாட்டியை நான் பார்ப்பேன். அந்த பாட்டிக்கு சுமார் 90 வயது இருக்கும். நல்லா கூனி போய் இருப்பாங்க. ரொம்ப ஒரு வயது முதிர்ந்த ஒரு அம்மா. கையில ஒரு பை வைத்திருப்பாங்க. நல்ல ஒரு திக்கான ஒரு ஜாக்கெட் போட்டு காதுகளை எல்லாம் நல்லா கவர் பண்ணி தினசரி அந்த வழியில நடப்பாங்க. ஒவ்வொரு முறையும் நான் அவங்களை பார்க்கும் போது நினைப்பேன், இந்த அம்மாக்கு ஒரு வேலையே இல்லையா? நம்ம தான் காலையில பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடணும்னு சொல்லி அவசர அவசரமா இந்த குளூர்ல கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கிறோம். இந்த அம்மா வீட்டுல இருக்காம இந்த வயசான காலத்துல இப்படி ரோட்ல நடந்து வராங்களே அப்படின்னு பல நேரங்களை நான் நினைத்திருக்கிறேன். ஒரு நாளும் கூட எங்களோட பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறதுல லேட் ஆயிடுச்சு. சோ நான் கொஞ்சம் லேட்டா அந்த இடத்துக்கு போறேன். போகும்போது ஒரு காட்சியை நான் பார்க்க நேர்ந்தது. அந்த விஷயம் என்னோட வாழ்க்கையில எனக்கு ஒரு பெரிய இன்ஃபுளுயன்ஸாக எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. அந்த பாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் உண்டு. அந்த பஸ் ஸ்டாப்ல பிள்ளைங்க எல்லாம் யாராவது சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு கீழே போட்டிருப்பாங்க. டீனேஜ் பசங்க எல்லாம் நிறைய பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காஃபி குடிச்சிட்டு அப்படியே அந்த டம்ளர் அப்படியே வச்சிருவாங்க. இல்லைன்னா அந்த பெப்சி கோக் கேன்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல போட்டுட்டு போயிருவாங்க. இந்த பாட்டியோட வேலை என்ன அப்படின்னா, காலையில இந்த பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து என்னென்ன சின்ன சின்ன குப்பைகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே பொறுக்கி ஒரு கவர்ல போட்டு பக்கத்துல இருக்கிற டஸ்ட்பின்ல போடுறது. ஸோ அந்த பெரிய லேன் ஃபுல்லா அந்த தெரு ஃபுல்லா இந்த வேலை எவ்ரிடே அவங்க பார்த்துட்டு வராங்க. இதை பார்த்த உடனே என்னோட மனதுல நான் நினைத்த காரியம் இதுதான், நான் போய் மற்றவர்களுடைய குப்பையை அள்ளுறனோ அழலையோ அது எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய குப்பையை யாரும் அள்ளுற நிலைமைக்கு நான் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து முடிந்த அளவுக்கு ஒரு சின்ன சாக்லேட் சாப்பிட்டாலும் சரி, ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல இருக்கு பிஸ்கட் சாப்பிட்டாலும் சரி, அந்த பேக்கேஜ் எல்லாத்தையுமே ஹேண்ட்பேக்ல சுருட்டி வச்சுக்குவேன். இல்லைன்னா கையிலே சுருட்டி வச்சு எங்க டஸ்ட்பின் இருக்குதோ அங்க வரைக்கும் அது எங்கேயுமே ரோட்ல போடாதபடிக்கு கொஞ்சம் அதை பழக்கப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நம்முடைய இன்ஃபுளுயன்ஸ் எப்படியாக இருக்குதோ அது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறதாக இருக்குது. குட் இன்ஃப்ளூயன்ஸ், பேட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேட் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லும்போது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், சிதைந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட் இன்ஃப்ளூயன்ஸ் தான். கேம்பிளிங் பத்தி என்னன்னே தெரியாத ஒரு பையன் இருப்பான், வாப்பா சும்மா விளையாண்டு பாரு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பசங்க கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போவாங்க. போய் கேம்பிளிங்ல போய் கேம்பிள் பண்ண ஆரம்பிச்சு அவங்களோட வாழ்க்கையே தொலைத்து போயிடுறாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு பெண் திருமணமாகி போறா அப்படின்னா முதல்ல சொல்லிடுறது, மாமியார் கிட்ட எல்லாம் அளவா இருந்துக்கோப்பா, எல்லாத்தையும் புடுங்கிட்டு தான் விட்டுருவாங்க. உன் மாமனார பார்த்து வச்சுக்கோ, உன் ஒய்ஃப் கிட்ட எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா உன் தலைமையில ஏறி உட்காந்துருவாங்கன்னு பல நேரங்கள்ல சுற்றி இருக்க சொந்தக்காரங்க கூட சொல்லி அனுப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம காரியங்களை சொல்லும் போது அதை கேட்டு நம்ம இன்ஃபுளுயன்ஸ் ஆகும்போது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருது. அதை தவிர்த்துட்டு நிறைய குட் இன்ஃப்ளூயன்சஸ், நிறைய பேர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை, குடும்பங்களை கட்டுகிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், குடும்பமாக வெளியில போறாங்களா, குடும்பமாக ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் போது நல்ல அன்பை பரிமாறிக்கொள்றாங்களா, அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கும் போது, அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் போது நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படுகிறதாக இருக்குது. ஸோ நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயமும் இருக்கு, நம்மளை பார்க்கறவங்க அவங்களோட வாழ்க்கைக்கு நம்ம கிட்ட இருந்து என்னத்தை கற்றுக்கொள்கிறாங்க, நம்ம எப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக இருக்கிறோம் அப்படிங்கறதையும் யோசிச்சு பார்க்கணுங்க. வேதத்துல இருந்து கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் எழுதின புத்தகத்துல 14:8 இப்படியாக சொல்லுது, தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். நம்முடைய வழியை எப்பவுமே நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம யார்கிட்ட இருந்து என்ன காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கறத நம்ம யோசித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தும் போதுதான் நம்ம விவேகமாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை பத்திலாம் யோசிக்காம யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு யார் எது செஞ்சாலும் அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலித்தோமையான நம்ம ஒரு மூடத்தனமான வாழ்க்கையை தான் வாழ்றோம். நிறைய பேர் வீடுகள்ல இதை பார்த்திருப்போம்ல, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஆடி கார் வாங்கிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு இன்னோவா கார் வாங்கிட்டேன் அப்படின்னா உடனே நான் வாங்கணும், என்னுடைய வரவு செலவு எப்படியாக இருக்குது, அதை வாங்கினா நான் என்ன மாதிரி காரியத்துக்குள்ளாக என்னுடைய குடும்பம் தள்ளப்படுங்கிறதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. பல நேரங்கள்ல யார் என்ன செஞ்சாலும் அதை அப்படியே பார்த்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யணும்னு நினைக்கிறது தான், இன்ஃபுளுயன்ஸ் ஆகி செய்யணும்னு நினைக்கிறது தான் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுது. ஸோ நீங்க எப்படிப்பட்டவர்களை பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆறீங்க, நீங்க எப்படிப்பட்ட இன்ஃபுளுயன்ஸாக மற்றவர்களுக்கு இருக்கிறீங்கிறத நீங்களே உங்களை யோசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ சோ மச் ஆல் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே அஹெட்.